ரொம்ப சூடா இருக்கு. நான் இது உங்க ரெண்டு பேருக்கும் போன வருஷம் வாங்கிட்டு வந்தது. எவ்வளவு அழகா இருக்கு, உங்களுக்கு பிடிக்கலையாங்க? நந்து, உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு தெரியுது உங்களுக்கு பிடிக்கும்னு. இது ரொம்ப காஸ்ட்லி தெரியுமா? இந்த மாதிரி பேண்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அடக்கடவுளே, என்ன இது? அப்பா, உங்களோட பிரீஸ் தெரியுது. உங்க பேண்ட் கிழிஞ்சிடுச்சு. உங்க பேண்ட் தான். இது செஞ்சுதான் ஆகணுமா? வெயிட்ட குறைக்க வேற வழி கிடையாது. இந்தாங்க, முதல் நாளுங்கிறதுனால ஒரு 100 வாட்டி பண்ணாரு. 100 வாட்டியா? ஆமா, வெறும் 100 தான். அங்க பாருங்க. செகண்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க. என்ன வேணும்? முதல்ல தண்ணி குடு. ரொம்ப தேங்க்ஸ் செல்லோ. ஹை நூடுல்ஸ். உங்க அம்மா பார்த்தா அவ்வளவுதான். பாவம், எக்ஸசைஸ் பண்ணி களைச்சு போயிருப்பாங்க. எங்க போயிட்டாங்க? என்ன, ரெண்டு பேருக்கு இவ்வளவு வேர்த்து கொட்டுது? 100 வாட்டி ஸ்கிப்பிங் பண்ணீங்களா? அப்பனா உங்களுக்கு ரொம்ப பசிக்கும். வாங்க, நான் உடனே லஞ்ச் ரெடி பண்றேன். கொஞ்சம் பொறுத்துக்கங்க. என்ன இது, நூடுல்ஸ் வாசனை வருது. என்கிட்ட போய் சொல்லி இப்படி வேர்த்து கொட்டுதா? ஐயோ, காரம், இந்த மிளகும் காரம். சில சமயத்துல காரமான சாப்பாடு சாப்பிட்டா இப்படிதான் ஸ்வெட் ஆகும். இதான் காஞ்ச மிளகா. உங்க நாக்குல இனிப்பு, காரம், கசப்பு, புளிப்பு இதெல்லாம் ருசி பாக்குற வகையா இருக்கு. ஆனா காரத்தை மட்டும் உங்க நுனி நாக்கு டேஸ்ட் பார்க்காது. உங்க நரம்பு தான் அதை டேஸ்ட் பார்க்கும். காரம்னாலே வலி அப்படிங்கறத உங்க நரம்புகள் காமிச்சு கொடுத்துரும். உங்க நாக்குல இருந்து ஒரு சிக்னல் முதுகெலும்பு வழியா மூளைக்கு போகும். உடனே உங்க மூளை இத காரத்தை வலி நினைச்சுக்கிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகும். அப்புறம் செல்ஸ்ல ரத்த ஓட்டத்தை ஜாஸ்தி பண்ணிடும். செல்லுக்கு பாதிப்பு ஏற்பட்டுடுச்சு. இது உங்க உடம்புல இருக்கிற வெப்பநிலைய ஜாஸ்தி பண்ணிடும். இதனாலதான் உங்களுக்கு வேர்வை ஏற்படுது. உடம்புல வெப்பநிலை குறைஞ்சப்பறம் கூட சில நேரங்கள்ல வேர்த்து கொட்டும். அதிகமா பயந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். இதே ஆச்சரியமா இருந்தா கோல்டு ஸ்வெட்னு சொல்லுவாங்க. கோடை காலத்துல பொதுவா ஒரு மனிதன் 2 லிட்டர் தண்ணிய குடிப்பான். இதுல 1 கப் வாட்டர் அவன் தூங்கும் போது வேர்வையா வெளியாகும். இந்த மாதிரி வேர்த்து கொட்டும் போது உடனே குளிச்சிடணுங்கிறத மறந்துடாதீங்க, இல்லன்னா பேட் ஸ்மெல் அடிக்கும். 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 56, 57, 58, 59, 60.
தயவு செஞ்சு என்ன விட்டு அழாதடா கண்ணா, ரொம்ப சூடா இருக்கா? அம்மா அதான் அப்பவே சொன்ன சூடுன்னு. உன்னை யார் அது தொட சொன்னது? இதா சொன்ன பேச்சு கேக்கணும்ங்கிறது. அப்பாடா ரொம்ப சூடா இருக்கு, சில்லுன்னு ஏதாவது சாப்பிட இருக்கா? ஐ ஐஸ்கிரீம். அந்த ஐஸ்கிரீம்ல நான் மினிக்கு பங்கு கொடுக்க மாட்டேன். பேசாம மினி அந்த பக்கம் போன பிற சாப்பிட வேண்டியதா? அந்த ராஜா ரொம்ப பலசாலியா. அவனுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்களா? அந்த ரெண்டு பசங்க ஒரு நாளு ஆட்டுக்கு போனாங்களாம். நான் மீன் இங்க வைக்கிறேன். என்னாச்சு? ஐயோ, என்னால இந்த சத்தத்தை தாங்க முடியலையே. நந்து, மினியா கொஞ்சம் பாத்துக்க. அட, ஐஸ்கிரீம் இருக்கே, இது கொடுத்த வாழ்க்கையை நிறுத்திடலாம். சரிடா கண்ணா, அம்மா உனக்கு ஐஸ்கிரீம் தர, அழாம இருக்கணும். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? இல்ல, ஐஸ்கிரீம். புகை வந்ததுன்னா ரொம்ப சூடா இருக்குன்னு அர்த்தம். ஜாக்கிரதே இருக்கணும் என்ன? கவலைப்படாத மினி, ஐஸ்கிரீம்ல இருந்து வர புகை சூடா இருக்காது. புகை எப்பயோ டெம்பரேச்சர் மாறும் போதுதான் வரும். ஃப்ரீசர்ல இருந்து அதை எடுத்து வெளியில வைக்கும் போது அது கரைய ஆரம்பிக்கும். அப்புறம் காத்துல இருக்கிற ஹீட் எல்லாம் அதை எடுத்துக்கும். ஓ, சூடா இருக்கு. சூடான ஐஸ்கிரீம் கொஞ்ச நேரத்துல மெல்ட் ஆயிடும். காத்துல இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் சூட்ல பிரிஞ்சு வாட்டர் வேப்பர் ஆயிடும். இந்த வாட்டர் வேப்பர் மேகமா கலையும். இதுதான் நம்மளுக்கு வெள்ளை கலர்ல புகை மாதிரி தெரியுது. ரொம்ப கோல்டா இருக்கு, என்னால இங்க இருக்க முடியல. அதுக்கப்புறம் இது பெரிய வாட்டர் வேப்பரா மாறிடும். இததான் நம்ம மேகம்னு சொல்றோம். சோ, ஐஸ்கிரீம்ல இருக்கிற புகை நம்ம பாக்குற மேகமும் ஒண்ணுதான். வா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேரலாம். அதனால இந்த ஐஸ்கிரீம் சுத்தி இருக்கிற போது நமக்கு சூடா இருக்காது. இப்ப உனக்கு புரிஞ்சுதா? அட, அங்க ஒரு ஐஸ்கிரீம் இருக்கே, நான் முதல்ல அந்த ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடணும். எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா?
ஐஸ்கிரீம் வந்துருச்சு. நந்து, ஜலதோஷம் பிடிச்சிருக்கும் போது ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாது. அப்புறம் எப்படி ஜலதோஷம் சரியாகும்? நல்ல பிள்ளையாட்டு இருக்கணும் என்ன. இது எப்படி இருக்கும்? இல்ல வேண்டாம். இந்த பழைய துணி எல்லாம் கஷ்டப்படுற யாருக்காவது கொடுத்துடலாம், அவங்களுக்காவது உதவும். ஒருவேளை நான் அதிகமா குடுக்கறனோ? வேணும்னா அப்புறம் போய் புதுசு வாங்கிக்கலாமே. ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஓ, அவளா? தெரியுமே. என்னது அடக்கடவுளே, அப்புறம் என்னாச்சு? ஆமா, போன வருஷம் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். ஐயோ பாவோ, என்ன பண்றது? என்ன விதி? சொல்லு. அம்மா, நான் வந்துட்டேன். முதல்ல போய் கை கால் முகல அழும்பிட்டு வா, போ. சாரி, என் பையன் வந்துட்டா? அதான். நீ சொல்றதும் சரிதான். ஆமா, உன் புருஷன பிள்ளைங்களும் உதவ மாட்டாங்களா? எல்லாம் நீதான் பாத்துக்கணும், அதான் முக்கியம். என்னது? சரிப்பா. அடக்கடவுளே, எனக்கு தெரியும். கஷ்டமா தான் இருக்கும். புரியுது புரியுது, நீ சொல்றது நானும் ஒத்துக்கிறேன். ஆமா ஆமா, நானும் என் வாழ்க்கைய பத்தி எதுதோ சொல்லணும்னு நினைச்சேன், ஒண்ணும் முடியல. வீட்லயே இருந்தா யாரும் நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம திறமைய காட்டிதான் ஆகணும். நான் சொல்றது சரிதானே? சொல்லு. ஆனா உன் குடும்பம் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்க. குடும்பம் மட்டும் இல்லனா வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அம்மா ஏன் வித்தியாசமா பேசுறாங்க? இந்த வெங்காயம் பயங்கர கண்டறியுதே. அம்மா, நான் ஒன்னு கேக்கட்டுமா? நீங்க இன்னைக்கு ராத்திரி எங்கயாவது வெளிய போறீங்களா? பேக் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க, நீங்க எங்கயாவது போறீங்களா? ஆமா, ஆனா இப்ப இல்ல, அப்புறமா. இல்ல, இது உண்மையா இருக்க முடியாது. இந்த வெங்காயத்தோட கண்ணரிச்சல் தாங்கவே முடியல, என்ன பண்றது? அம்மா நம்மளை விட்டுட்டு போக போறாங்க. முதல்ல இந்த பழைய துணியெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். நான் வந்துட்டேன். வாங்க, நான் இந்த பழைய துணியெல்லாம் அந்த அனாத குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துரு, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீங்க முதல்ல போய் குடிச்சிட்டு வாங்க, நான் உங்களுக்காக சாப்பாடு செஞ்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓ அப்படியா, சீக்கிரமா வந்துரு. அம்மா வேண்டாமா? என்னாச்சு உங்களுக்கு? அம்மா போகாதீங்கம்மா, ப்ளீஸ் எங்களை விட்டு போகாதீங்கம்மா. தெரியுமா? வெங்காயத்துல இது தனித்தனியா இருக்கு. வெங்காயத்தை கட் பண்ணும் போது இது ரியாக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் கோபமா மாறும், அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தான் நம்ம கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டுது.
வெங்காயம் கட் பண்ணும் போது நம்ம கண்ணுல தண்ணி வராம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. வெங்காயத்தை தண்ணியில ஒரு நிமிஷம் போடுங்க, இல்லன்னா கட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வைங்க, அப்ப கண்ணு எரியாது. என்ன பயன்? அது இருக்கட்டும், நீ என்கிட்ட ஏதோ சத்தியம் பண்ணியே, நான் சொல்ற பேச்செல்லாம் கேப்பேன், மினிய பாப்பேன். இதெல்லாம் கணக்கில்ல, நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க, அதனால இதெல்லாம் கிடையாது. நந்து, இது ரொம்ப மோசம், சத்தியம் பண்ணா செஞ்சாகணும். டேய் கணா, நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, அதெல்லாம் கணக்கில்லை.